கோயம்புத்தூருக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. கோயம்புத்தூர் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும், கோயம்புத்தூர் வெதர் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த வீடியோலேயே அப்படி ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்குங்க, கோயம்புத்தூரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கிரைண்டர். கோயம்புத்தூர் வந்து கிரைண்டரோட ஒரு ஹப்புன்னு சொல்லலாம். வெட் கிரைண்டர்ஸ் இந்தியா முழுக்க கிரைண்டர்ஸ் பல விதமான கிரைண்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறதுல நம்ம கோயம்புத்தூர் நகரத்துக்கு முக்கியமான பங்கு இருக்குது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் இண்டஸ்ட்ரீஸ் மகாலட்சுமி வெட் கிரைண்டர்ஸ் அங்கே வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக நிறைய மாடலில் வந்து வெட் கிரைண்டர்ஸ் வந்து தயாரித்து மக்களோட பயன்பாட்டுக்காக கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து அவங்க உள்ள சூப்பரான ஒரு ஒண்டர் மிஷின்னா சொல்லலாம், அட்டகாசமான கிரைண்டர்ஸ் உள்ளே ரெடியாக வச்சுருக்காங்க நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து காமிக்கிறதுக்காக. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இட்லி தோசை செய்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த வெட் கிரைண்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சுலபமாகிருச்சு. சின்ன வயசு ஆளுகள் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ உள்ளே போய் நம்ம இந்த சதீஷ் இண்டஸ்ட்ரீஸ் மகாலட்சுமி வெட் கிரைண்டர்ஸில் உள்ள என்னென்ன நியூ மாடல்ஸில் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ சதீஷ் சார். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு கிரைண்டர் பிசினஸ் எல்லாம்? நீங்க துணியா இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன கவலைங்க சார்? சரி சார், ஓகே சார். நீங்க நியூ மாடல்ஸ் இந்த வீடியோல காமிங்க. நியூ மாடல்ஸ் வந்து சார் இது வந்து 3-4 இயர்ஸா இந்த மாடல் வந்து ஆர்&டி பண்ணி அந்த வேலைகள் பண்ணுறதுனால இந்த மாடல் வந்து ரொம்ப நாளாக வந்து 3 லிட்டரில் வந்து டேபிள் டாப் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பில் அந்த ஏபிஎஸ் பாடி கொடுத்துருக்கோம். மேபி நம்ம வந்து இதோட அட்வான்ஸாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக இது ஒர்க் பண்ணி ஃபுல் ஸ்டீல் SSLங்க. 3 லிட்டரில் இது வரைக்கும் SSL வந்து யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணலைங்க, நம்ம தான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து அட்வான்ஸ் மாடலுங்க. இதில் 2 டைப் இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 1.5 kg ரைஸ் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சார் 15 லிட்டரில் இதே மாடல் இருக்குங்க சார். 15 லிட்டரில் இதே மாடல் இருக்குது. அவங்க வந்து நிறைய கஸ்டமர் எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா சார் அந்த அவ்வளோ பெரிய கிரைண்டர் மாதிரியே எங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணி கொடுங்க, இது அவங்களுக்கோசரம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ரொம்ப நல்ல குவாலிட்டிங்க. SS ஃபுல் SS இது பார்த்தீங்கன்னா 202ங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி போட்டு நீங்கள் இது வாஷ் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் தொடச்சி நீட்டாக வச்சிட்டிங்கன்னா பளிச்சுன்ட்ருக்குறோங்க. 1.5 kg ரைஸ் போட்டுக்கலாங்க. உளுந்து வந்து 4 கிலோ கொடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 45 mm காப்பர் மோட்டர் கொடுத்துருக்குறோங்க. இந்த கிரைண்டர் பார்த்தாலே எவ்வளவு பிரெட்டியா இருக்கு பாருங்க. ஆமா சார், பாருங்க இது பாருங்க, டில்டிங் பாருங்க. இப்போ டில்ட் பண்ணி கட்டறோம் பாருங்க. நல்ல ஸ்டைலிஷா இருக்கு. ரொம்ப ஈஸி சார். யார் வேணா யூஸ் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் சார். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்குங்க. அப்படியே நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இது லாக் ஆயிருச்சு. இது வந்து ஆமாம். அப்புறம் வந்துங்க சார் இதில் சப்போர்ட் கொடுத்துருக்கோம் சார். என்னென்னா இதில் SS பின் கொடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பீஸ் கொடுத்து இது இதுக்கு மேலே வந்து சாயாத மாதிரி கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேபி இந்த லாக் ஒர்க் ஆலையினாலும் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டில் வந்து நின்றும். ஆன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து 100% வந்து காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கோம். 45 mm காப்பருங்க. ஆமாம். அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்க் வெல்டிங்கில் தான் எல்லாமே கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குங்க. பார்த்துங்க இது இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மசாலா ட்ரம்மும் மாட்டிக்கலாம். அது ஒரு ஹைலைட்டுங்க சார். ஓ, இதுலேயே மாட்டிக்கலாம். மசாலா ட்ரம்மும் மாட்டிக்கலாங்க சார். சார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ட்ரம்மு இதில் வந்து 1/2 kg ரைஸ் போட்டுக்கலாம், மசாலா போட்டுக்கலாம், தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிக்கலாங்க, ஆப்பமாவு அடமாவு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் இது டேபிள் டாப்பில் டில்ட்டிங்க. நீங்கள் இந்த ஏபிஎஸ்ஸில் வந்து என்ன ரேட்டு கொடுக்க முடியுமோ அதே ரேட்டில் இங்கே SS கொடுத்துருக்கோம். ஆமாம். ஸோ பேருக்கு தான் வந்து மசாலா ட்ரம், ஆனால் மல்டி பர்பஸ். ஆமாம். சட்னிலேருந்து எல்லாமே அரைச்சிக்கலாம். டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 18.5 kg வருதுங்க. நீங்கள் எங்கே வேணும்னாலும் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து சேஃப்டி பர்பஸும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாக் ப்ரூஃபில் கொடுத்துருக்கோம். நல்லா அட்வான்ஸாக கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே SSல கொடுத்துருக்குறோங்க. பார்த்தீங்கன்னா இந்த பைப் ஸ்கொயர் பைப் கொடுத்து SS202 SS கொடுத்துருக்கோம். இந்த லாக்கும் SSல கொடுத்துருக்கோம். இந்த மாடல் என்ன ப்ரைஸுங்கிறதுன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த மாடலோட ரேட்டு நாங்கள் சொல்லிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் MS மாடலுங்க. இது SS மாடல். எந்த மாடல் வேணுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான மாடல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க சார். அது வந்து முக்கியமான வந்து நோட்டபுள் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாடல் மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. அப்படி மேபி எங்கேயோ வந்து இந்த மாடல் வந்து எங்கேயோ வேற எங்கேயோ பார்த்து பண்றாங்க அப்படின்னா, அவங்க வாங்கி விற்கிறவங்க தான், நம்ம தான் மேனுஃபேக்சர் சார். நம்ம கொடுத்தாதான் அவங்க விற்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் வந்து மகாலட்சுமி கிரைண்டர், சதீஷ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இதோட கம்மி ரேட்ல விற்குது. இதே மாடல் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாடலா இருக்காது, வேற ஏதாவது மாடலா இருக்கும். இந்த குவாலிட்டி இருக்காது, ஏன்னா இது 45 mm காப்பர் வைண்டிங், ஃபுல் SS 202 கிரேடு போடுறோம். அப்புறம் லாக்லேருந்து எல்லாமே SS-ல கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னலேருந்து எல்லாமே SS, ஃபுல் SS த்ரூ அவுட் எல்லாமே SS-ங்க. இதோட ரேட்டுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாதுங்க, எல்லா மிடில் கிளாஸ் செக்மெண்ட் வாங்குற மாதிரி தான் ரேட்டு கொடுத்துருக்கோம். அது கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் என்ன ரேட்டுன்னு சொல்லிடுவோம். நாங்கள் எந்த இதுலேயுமே ரேட்டு சொல்கிறது இல்லைங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உடனே நாங்கள் ரேட்டு என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸில் வந்து இந்த ப்ரைஸிங் சொல்கிறத தவிர்த்துறோம். ஏன் அப்படின்னா அந்த நிறைய குழப்பங்கள் நிலவுது. அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்லருக்கும் சரி பையருக்கும் சரி நிறைய குழப்பங்கள் நிலவுறதுனால ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் நேரடியாக நீங்கள் இந்த மாடல் நான் பார்த்தேன் இது என்ன ப்ரைஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இப்போது லைவ் டெமோ, அதாவது மாவே அரைச்சே காமிச்சிடலாம் இதில் அப்படின்ட்டு. ஆமாங்க சார், ஏன்னா இது இப்போ நம்ம காமிச்சாதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி ஆகுங்க. அப்புறம் சத்தம் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கு. ஆமாங்க சார், நைஸ் நல்லா ஸ்மூத் சவுண்டு. இப்போ கம்மி அளவில் மாவு வேணும்னா இந்த மசாலா ட்ரைம்லேயே கூட அரைச்சிக்கலாம் இல்லையா சார். ஹாஃப் கேஜி இதில் அரைச்சிக்கலாம் சார் தாராளமாக, மூணு பேர்த்துக்கு இதில் மாவு அரைச்சிக்கலாம். சரி, இப்போவே பார்த்தீங்கன்னா. ஆமாம், போட்டு இது இன்னும் ஒரு 1 minute தான் இருக்கும். சார் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எவ்வளோ நேரம் சார் ஊற வைக்கணும் அரிசி? சார் 8 hours கம்பல்சரி ஊற வைக்கணும் சார். நிறைய பேர் அந்த தப்பு என்ன பண்ணுறாங்க ஏன் தெரியுங்களா சார், 8 hours அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8 hours ஊற வச்சிங்கன்னா அந்த மோட்ரு ஹீட்டும் வராதுங்க. அந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம லோடு வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அந்த லோடு வந்து தாங்குற அளவுக்கு அது கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம 4 hours ஊற வச்சுட்டு எப்பயுமே நீங்கள் எல்லா கிரைண்டரில் அப்படி தான் ஊற வைக்கிறீங்க, ஆனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிரைண்டர் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே 8 hours கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. ஓட விட்டு மாவை போடணும், அரிசி போடணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணுங்க. நீங்கள் ஒட்டுக்க தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அரிசி வந்து அரைப்படவே படாதுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் 1 hour ஆகும், அப்புறம் அரைக்கலைன்னு சொல்லி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்து நீங்களும் பண்ணுவீங்க. அது வந்து இந்த மிஸ்டேக் தான், இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. இது ஒரு இதை டாப் நட்டு ஒரு 4 times 5 times டைட் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி இப்போது வந்து ஒரு 8 hours ஊற வச்சு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா மேக்ஸிமம் 15 minutes அரைச்சிருவோம். அதுதான் விஷயம். ஸோ இட்லி ஊற்றுறதா இருந்தாலும் 8 hours ஊற வைக்கணுமா? கண்டிப்பாக ஊற வச்சா டேஸ்ட்டு கிடைக்குங்க, சீக்கிரம் அரைச்சிரும், மோட்ரு ஹீட் வராதுங்க, வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அந்த பெரிய லிட்டை இதுக்கும் போட்டுக்கலாங்க சார், இந்த லிட்டை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி சார், ஸோ இது வந்து லிட்டோட வந்துடுது இந்த யூனிட். ஆமாங்க சார், ஆமாம், 50% அரைச்சிருச்சு. அரைச்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு என்ன சார், ஒரு 3-4 minutes இருக்குங்களா? அவ்வளோதான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் விட்டு அரைச்சிருங்க சார். பாருங்க, நல்லா குருணை குருணையாக நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போவே இன்னும் ஒரு 5 minutes 6 minutes கம்ப்ளீட்டாக மாவாக அரைஞ்சிரும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டிங்கனாலும் இதில் ஹீட்டு வந்து ப்ரொடக்ஷன் ஆகாதுங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS-ல கொடுத்துருக்கறனால ஏர் ஹோல்ஸ் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்குறோம் சார். ஓகே, ஏர் ஹோல்ஸ் எல்லாம் கீழே போகிற மாதிரிங்க, சைடில் எல்லா பக்கம் ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். சூட தெரியல, சூட தெரியாதுங்க சார். பாருங்க சார், அரைச்சி முடிச்சிருச்சுங்க சார். ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஆ, அரைச்சி முடிச்சிருச்சுங்க, அரைச்சி முடிச்சிருச்சுங்க. ஓகே, 4 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கிறோம்னா ஊற்றிக்கலாம். ஆ, ஊற்றிக்கலாம். சரி, இது நெக்ஸ்ட் மாடல் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறோங்க. இது பேர் வந்து சூப்பர் டில்ட்டிங். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப்லேயே டில்ட்டிங் வந்து எங்கேயுமே கிடையாதுங்க. எல்லா டேபிள் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப்லேயே டில்ட்டிங் இது வரைக்கும் வரலைங்க. நம்ம இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணலான்னு சொல்லி அந்த SS கூட இது லான்ச் பண்ணுறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஏபிஎஸ்ங்க, ஃபுல் ஏபிஎஸ்ன்னு கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் திக்னஸ் எல்லாம் அதிகமாக கொடுத்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து இப்போ ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா MS-ல வந்து பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கோம், நல்ல ஹெவிங்க. எங்கே வேணுமாலும் கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எனி ஆங்கிள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது தேங்காய் திருப்பி சப்பாத்தி பேசுகிறதுல இதுக்கெல்லாம் வந்துடுங்க, வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக டில்ட் பண்ணிக்கலாங்க. டில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்க, இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 40 mm காப்பர் கொடுத்துருக்குறோங்க. இந்த மாடலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்,
இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பார்த்திங்கன்னா சூப்பர் டில்டிங்னு நீங்கள் இதை வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த மாடலோட ரேட் என்னங்கிறது நம்ம சொல்லிடலாம். இதுக்கும் மசாலா ட்ரம் ஒன்றும் ஃப்ரீயாக வருதுங்க. இந்த மாடலுக்கும் மசாலா ட்ரம் போட்டுக்கலாம். எல்லா மாடலுக்கும் நாங்கள் மசாலா ட்ரம் கொடுத்துருவோங்க. அந்த மசாலா ட்ரம் வந்து யூஸ் பண்ணாதவங்க நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட கிரைண்டர் வாங்கினவங்க கூட இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி அரைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சு சாப்பிட முடியாது. இதில் வந்து நீங்கள் வந்து 4 hours 5 hours வெளியில் வச்சாலும் கெடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக லாக் ஆயிருங்க. பாருங்கள் இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ இருக்குது, அப்புறம் வந்து கிரே வித் ஆரஞ்சு இருக்குது. எந்த கலர் வேணும்னாலும் இப்போ அவைலபிள் இருக்குது. ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அமுச்சு வச்சுருவோம். எங்கேனாலும் வந்து வெளியூரில் எங்கே இருந்தீங்கனாலும் சரி, சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. மேக்ஸிமம் சர்வீஸே வரதில்லைங்க. நம்ம மகாலட்சுமியில் வாங்கினது சர்வீஸ் ஃப்ரீ, 100% சர்வீஸ் ஃப்ரீன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வாங்கிட்டு அந்த கிரைண்டர் ஒரு 15 வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நாங்கள் குவாலிட்டி கொடுத்துருக்கோம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்பில்ட் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா 100% காப்பருங்க. அது காப்பரை தவிர அந்த அலுமினியங்கிற பேச்சே நாங்கள் எடுக்கிறது இல்லை. நீங்கள் எங்கே வேணும்னாலும் இது பிரித்து பார்த்துக்கலாம். ஏன்னா பிராண்டட் ப்ராடக்ட் கொடுக்குறப்போ அந்த நம்ம ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, குவாலிட்டியான ஒயர்ஸு, இது மாதிரி எல்லாமே குவாலிட்டியே கொடுத்தோம்னா தான் நீங்கள் 4 பேர்த்துக்கு சொல்லுவீங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அது வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம். இது வந்து 100% காப்பர் வேண்டிங் தான் எல்லாமே. அது 40 mm காப்பர் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டருக்கு எல்லாம் 30-20 எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து இதோட என்ன புல்லிங் பவர் எப்படி இருக்கும், அவங்க இதில் ஜாஸ்தி மாவு அரிசி போட்டால் கூட இழுத்து தள்ளிடுங்க. இது இந்த எம் மகாலட்சுமி ஹை பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் டில்டிங். இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த 2 லிட்டர் கிரைண்டருங்க. இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 வோல்ட்லேயும் இருக்குது, அப்புறம் வந்து 230 வோல்ட்லேயும் இருக்குது, அப்புறம் ஏபிஎஸ் பிளாஸ்டிக். அது வந்து நாங்கள் இது வந்து ஏபிஎஸ் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஏபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து அப்ராக்ஸ் 90 kg இதோட வெயிட்டுங்க. ஸ்டோன் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாமக்கல் இருந்து ஹை குவாலிட்டி ஸ்டோன் தான் இதில் வந்து நாங்கள் இறக்குமதி பண்ணி பண்ணுறோம். சிங்கிள் ஃபேஸுங்க, 960 rpm. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட்டு செலவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு மணி நேரமே யூஸ் பண்ணாலும் ஒரு யூனிட் கூட வராதுங்க. அதுதான் முக்கியமான ஒரு இதில் ஒரு இதுங்க. சரி சரி, இப்போது இந்த டில்டிங் இந்த மாடல் சொன்னீங்களா, இதில் வந்து கலர்ஸ் அவைலபிளாக கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சார் இப்போ ஸ்டார்டிங் கலர் வந்து இப்போ நாங்கள் இந்த ப்ளூ கொடுத்துருக்கோம், கிரே வித் ஆரஞ்சு கொடுத்துருக்கோம் சார். இன்னும் வந்து 1 month 2 months இதில் கலர்ஸ் வந்து அடிஷ்னலாக அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ல என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம மாடலில் இருக்கிற கலர் எங்கேயுமே எந்த கிரைண்டர் ஷாப்லையுமே இல்லை சார். எல்லாம் அந்த கிரே இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு டைப் அந்த செரி டேல கொடுத்துட்டு அனுப்பியிருக்காங்க சார். அந்த ஃபீட்பேக் தான் சார் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு மோட்டிவேஷன். அதே மாதிரி வாங்கினவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வந்தது இல்லை. கம்ப்ளைண்ட் எல்லாம் மேக்ஸிமம் 99% வரது. சில ஐசோலேட்டட்ல டேமேஜ் ஆகி கூட நம்ம நிறைய மாத்தி கொடுத்துருக்கீங்க. போன 10 days பிஃபோருங்க அவங்க மிஸ் ஹேண்ட்லிங்கில் தூக்கி வீசிடுறாங்க சார். நம்ம அவங்கள பல லட்சம் பொருள் வருது, எந்த பொருளையும் அவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10% டேமேஜ் ஆக தான் செய்யும். அதையும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி வேற பீஸ் கொடுத்துருக்கோங்க. வேற எங்கேயுமே அந்த மாதிரி கொடுக்கறது இல்லைங்க. டிரான்ஸ்போர்ட் டேமேஜும் நம்ம வந்து சரி நம்மளை நம்பி ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டேமேஜ் ஆகி போச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு இதுக்கோசரம் நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க. சரி சரி சரி. இப்போ ஒரு டேமேஜுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறப்போ அவங்களால வேறு கிரைண்டர் நமக்கு ஒரு ஆர்டர் வரும் சார். அது வந்து தான் சார் போகுது. ஆமாம், அதான் ஒரு கஸ்டமரோட வந்து ஒரு மன திருப்தி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் சார் நாட் ஓன்லி ஃபுட்டு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி அப்ளையன்சஸ் கூட. சார் இது வந்து எங்களோட பழைய மாடலுங்க. இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுவும் நிறைய கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த மாடலும் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம காமிக்கிறோம். இதுக்கும் மசாலா ட்ரம் ஃப்ரீயாக வந்துடுங்க. இந்த மாடலும் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா 35 mm காப்பர் கொடுத்துருக்குறோம். இந்த மாடலும் நல்லா எக்ஸலண்ட் மாடலுங்க. மசாலா ட்ரம் இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் திரை வருது. அப்புறம் இப்போ ஆல்டர்னேட்டர் வந்து இதில் எஸ்எஸ்ல வருங்க. டெல்ட்ரீனில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வருங்க. இது எல்லாமே ஃபுட் கிரேடுங்க சார். இது பாலிகார்பனேட் லிட்டுங்க. லிட்டு வந்து பாலிகார்பனேட்லுங்க கொடுத்துருக்கோம். உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டரில் 150 grams போடுங்க. 3 லிட்டர்னா 1/2 kg உளுந்து போட்டுக்கலாம் சரி. 3 லிட்டரில் 40 mm காப்பர் கொடுத்துருக்குறோங்க. ஜம்போ மாடலுங்க இதோட பேர். இது பார்த்தீங்கன்னா 1.5 kg ரைஸ் போட்டுக்கலாம், உளுந்து 1/2 kg போட்டுக்கலாங்க. இந்த மாடல் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ண மாடல் தான், ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வரைக்குமே இந்த மாடல் வந்து நிறைய கேட்டு வாங்குறாங்க. இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலும்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல அமுச்சு கொடுத்துடலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. சேஃபாக வர மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா 3 லிட்டரில் 1.5 kg ரைஸ், 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. உளுந்து வந்து 1/4 கிலோ, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு 4 hours. அரிசி வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் டைட் பண்ணி போட்டிங்கன்னா அருமையாகவும், இதில் வடைக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நிறைய வேணும்னாலும் இதில் அரைச்சிக்கலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் மசாலா ட்ரம்மும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் வந்துடும் இந்த மாடலில். அப்புறம் கோக்கனட் ஸ்க்ராப்பர் வந்துடுங்க, ஆல்டர்னேட்டர் வந்துடும், எல்லாமே வந்துடுங்க. இது பார்த்திங்கன்னா பாலிகார்பனேட் லிட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு அன்பிரேக்கபிள், இது வந்து நீங்கள் கீழே போட்டிங்கனாலும் உடையாது, அந்தளவுக்கு ஒரு ஹெவியான குவாலிட்டியில் பாலிகார்பனேட் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 mm காப்பர் மோட்டர் எல்சி ஸ்டாமிங் கொடுத்துருக்கோம். இது எவ்வளோ நேரம் நீங்கள் ஓட்டினீங்கனாலும் அது வந்து ஹீட் வருங்க, வராமல் ஒரு மோட்டர் ஓடாது. ஆனால் ஹீட் வந்தாலும் உங்களுக்கு வந்து மோட்டர் காயில் போகுதுன்னு அந்த பயம் வேண்டாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த பயம் இருக்குது சார், மோட்டர் ஹீட் வருது சார், ஃபேன் 10 நிமிஷம் ஒன்றாலே ஹீட் வருங்க. அந்த உள்ளே இருக்கிற காயில் வந்து உங்களுக்கு ஃபயர் ஆகுது, அந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்து அந்த வெப்பம் வந்து கண்டிப்பாக அந்த வெப்பத்தை வந்து தடுக்க முடியாதுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்த ஹீட்டே வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஊற வைக்கிறது டைமிங் ஜாஸ்தி கொடுத்து அந்த தண்ணி கரெக்டாக ஊற்றி எடுத்திங்கன்னா இந்த ஹீட் பிரச்சனையே வராது. வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயந்துக்காதீங்க, நாங்கள் இருக்கோம். சரி, இது ரொம்ப பாப்புலரான மாடலுங்க, 2 லிட்டர் ஸ்மார்ட்டுங்க, மகாலட்சுமியோட ஸ்மார்ட்டு இதுதான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் வந்து 304 கொடுத்துருக்கோம், SS. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடிங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. இது உள்ளே ஓடுற மோட்ரு வந்து விசிபிளாக நம்ம பார்த்துக்கலாம், அந்த ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்கோம். டைமர் கொடுத்துருக்குறோங்க, 60 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் 30 நிமிஷம் வச்சாலே போதும், அந்த இண்டிகேஷன் எல்லாம் ஆன் ஆஃப் என்ன இண்டிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது 40 mm காப்பர் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது குலவி மட்டும்தான் சுத்துங்க. என்ன குலவி மட்டும்தான் சுத்தும், அது என்னென்ன ஒரு டவுட்டில் எல்லாம் நிறைய கேட்குறீங்க. குலவி மட்டும் சுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் அரைக்கிற ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து மாவு வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வெளியில் வச்சிங்கனாலும் புளிக்காது, அந்த இதெல்லாம் இருக்குது. அதனால தான் இந்த குலவி மட்டும் சுற்றுற மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இது நல்ல சக்ஸஸ்ங்க, 30,000 பீஸ் விற்றுருக்குறோங்க. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கிற மாடலுங்க. நல்ல மாடல் ஸ்மார்ட் இந்த மாடல் பேர். சார், இது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெடிஷ்னல் மாடல் மகாலட்சுமி கியூட்டுங்க. இது 32 mm காப்பருங்க, 32 mm காப்பர் கொடுத்துருக்கோம். எல்லாம் என்ன சார், 32, 40, 45 எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாமிங் இருக்குங்க உள்ளே, இந்த ஸ்டாமிங்கோட கோர் லென்த். அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க சார், எந்த கடைக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க, அது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒளிமரவு எதுவும் கிடையாது, உள்ளே என்ன நாங்கள் போடுறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அது நீங்கள் வந்து எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கிரே வித் ஆரஞ்சு இது கொடுத்துருக்கோம். இதில் வந்து இது கிரே வித் ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் இதில் க்ரீன் இருக்குங்க, அப்புறம் வயலட் வித் பார்த்தீங்கன்னா வயலட் கலர் இருக்குது, பிங்க் இருக்குங்க, இதில் 4 கலர் அவைலபிள் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்பாத்தி பெசையிட்டு வந்துடுங்க, மசாலா ட்ரம்மும் வந்துடும் இந்த மாடலுக்கு. ஓகே, இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சதீஷ் இருக்கார், சதீஷோட ஃபாதர் அவரும் இருக்கார். ஸோ அவர் ஒரு மாடல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். 1 லிட்டர் க்ரைண்டருங்க, பார்த்தீங்கன்னா 2 லிட்டருக்கு என்ன உண்டான மோட்டரை 1 லிட்டர் போடுறோம். அதேமாதிரி 30 mm காப்பர் மோட்டர் போடுறோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரைக்கிற டைமில் 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அரைச்சிரும், மற்ற கிரைண்டர் மாதிரிலாம் ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷத்தில் ஆகாதுங்க. அதேமாதிரி இந்த பாடியில் ABS வெர்ஜன், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வருஷமே எங்களுக்கு சர்வீஸ் இருக்குங்க. கம்பெனிங்க 2 கம்பெனி இருக்குங்க கோயம்புத்தூரில், ஒன்றும் இல்லை, 2 கம்பெனி வச்சுருக்குறோம். சர்வீஸுங்கிறது எங்களுக்கு வர்றதில்லைங்க, 100க்கு 100 வர்றதில்லைங்க. மீறி வந்தாலும் நாங்கள் இம்மிடியட்டாக ஒரே 1 டேயில் செஞ்சு நாங்கள் அனுப்பிச்சுடுறோம். ஓகே சார், இந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் வந்து வாரண்டி வந்து எத்தனை நாள் சார்? 1 இயர் வாரண்டி சார், 15 இயர்ஸ் ஓடுங்க, 15 வருஷம் கண்ணை மூட்டி எல்லா மாடலும் எங்களுக்கு ஓடுங்க. சரி, இந்த மாடலில் வந்துங்க 110 வோல்ட் இருக்குது. இது US, UK இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மோட்டர் 110 நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது நிறைய அனுப்பிட்டுருக்கோம், 110 போட்டு நம்ம அனுப்பிட்டோம். யூஎஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து எல்லாமே மாறி இருக்குது, கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. ஸ்டீல் கிரைண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டிலிருந்து 50 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் செய்கிறோம். இது எல்லாமே எங்கள் ஓன் மேனுஃபேக்சர், மெயினாக வெளியே வாங்கி எதுவுமே அசம்பிள் பண்ணுறது இல்லைங்க. அதே மாதிரி எல்லாம் காப்பர் மோட்டருங்க, 2 லிட்டர் மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 45 mm காப்பர் போடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் கீழே வர்ற வீல் எல்லாருமே பிளாஸ்டிக் வீல் போடுவாங்க, எங்களுக்கு காஸ்டிங் வீலுங்க, எல்லாமே ஹேவிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் பண்ணிக்கலாம், டில்ட் பண்ணவும் குலை வேலி வராது, நல்ல மாடலுங்க. கம்ப்ளைண்ட்டுங்கிறது நீங்கள் வந்து மறந்துடலாம், அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் துருங்கிறது பேக் சைடு இருக்குங்க, இந்த பேக் சைடு தேங்காய் துருவிக்கலாம், அந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்க. ஓடவே நீங்கள் தேங்காய் துருவிக்கலாங்க, நல்லாயிருக்கும். மோட்டரெலாம் வந்து ஹீட் ஆகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வராதுங்க. இது லேட்டஸ்ட் மாடல், நிறைய போயிட்டுருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒத்தக்கல் கிரைண்டில் அரைக்கும் போது டேஸ்ட்டும் கிடைக்குங்க,
அப்போ இந்த ட்ரம்மெல்லாம் ஹைட் பண்ணிட்டு போட்டிருக்குறோம். ஏன் ஹைட் பண்ணுறோன்னா மோட்டர் வந்து கெப்பாசிட்டி பெருசுங்க. எல்லாம் வந்து பண்ணுறோன்னா மோட்டரோட வந்து கோர் லென்த் கம் பண்ணுவாங்க, 20 mm போடுவாங்க. கிறிஸ்மஸ் விரலில் வச்சா நிற்கும் கிரைண்டர், இதெல்லாம் கையில் பிடிச்சா கூட நிற்காது, அதெல்லாம் ஃபுல் லோடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த இந்த கிரைண்டர்ஸோட ப்ரைஸிங் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வீடியோலையும் வந்து இவங்க நம்பர்ஸ் வந்துட்ருக்கோம், மிஸ்டர் சதீஷ் அவர் சதீஷோட ஃபாதர் அவங்க ரெண்டு பேர்த்தோட நம்பர்ஸ் வந்துட்ருக்கோம். எப்போ வேணால் நீங்கள் கூப்பிட்டு கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. நம்ம பனானா லீஃப் அன்லிமிட்டெட் வியூவர்ஸ் அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரைஸிங் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே மகாலட்சுமி விட்டு சதீஷ் இண்டஸ்ட்ரீஸில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம சதீஷ் இண்டஸ்ட்ரீஸ் மகாலட்சுமி வெட் கிரைண்டர்ஸ் வாங்கி நீங்களும் பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். காண்டாக்ட் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோலையும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் கூப்பிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன் மனோஜ்குமார் டடபதே.